வெல்கம் டு உணவின் பிரிதல். இன்றைக்கி நம்ம தலைக்கு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கிறோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயை எப்படி காய்ச்சி வச்சுக்கிட்டால் முடி கொட்டாமல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் முன்னொரு வீடியோவில் போட்டிருந்தேங்க, நல்லா வெங்காயத்தை அரைச்சி முடியில் அப்ளை பண்ணி, வெந்தயம் வெங்காயம் அரைச்சி முடியில் அப்ளை பண்ணி நீங்கள் பூசிக்கிட்டு தலையோட சுடுதண்ணியால் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா பொடுகு போயிடும், நல்லா முடி வளரும், அந்த முடி கொட்டாமல் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லாதவங்க இன்னொரு வழி இருக்குதுங்க, இதை பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இந்த எண்ணெய் காய்ச்சிற குண்டா இந்த பாத்திரம் வந்துங்க, குழம்பு வைக்காதா காரம் இல்லாத குண்டாவா, புதுசாக வேறு எந்த குழம்பு வைக்காத குண்டா அந்த பாத்திரத்தை எடுங்க, இல்லைன்னா இந்த பால் காய்ச்சிறது அது மாதிரி குண்டாங்களை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எண்ணெய் வந்து காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், 100 ml எண்ணெய் ஊற்றுற தேங்காய் எண்ணெய், சுத்தமான ஆட்டின தேங்காய் எண்ணெய், நம்ம வீட்டில் ஆட்டினது, 100 ml ஊற்றுறங்க. இது நல்லா காயட்டும், ஏன்னா நாம் இப்போ இந்த வேலைக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் டக்குன்னு தலை குடிக்கிறப்ப வெங்காயம் அரைச்சி பூசுறது கஷ்டம். இது வந்து ஒரு ஷூட்டிங்கில் நம்ம நடிகை நளினி அவங்க இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க சொன்னாங்க அந்த பேட்டியில், எப்படி உங்கள் முடியை எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எந்த ஹேர் ஆயிலும் யூஸ் பண்ணுறதில்ல, வேறு தலைக்கின்னு நான் எதுவும் பண்ணுறதில்ல, தேங்காய் எண்ணெயில் சின்ன வெங்காயம் போட்டு காய்ச்சி எடுத்து வடித்து வச்சுருவேன். அவங்க இன்னொன்று சொன்னாங்க, அந்த வெங்காயத்தை கூட நான் கீழே போட மாட்டேன், அதை சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அது எவ்வளோ நிஜம்னு நான் ஒரு தடவை தேய்ச்சி பார்த்ததுக்கப்புறந்தாங்க தெரியுது. இது அவங்க சொன்னதாக எனக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ வெங்காயத்தை உள்ளே போடலாம். நல்லா 100 ml எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா 100 g அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க, நல்லா வெந்து பொன்னிறமாக ஆக வரைக்கும் விட்டுருங்க. அப்புறம் எடுத்து வச்சு நல்லா ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறம் வடித்து நீங்கள் எதில் தேங்காய் எண்ணெய் வச்சுருப்பீங்களோ அதில் ஊற்றி வச்சுருங்க. தினம் தினம் நீங்கள் வேலைக்கு போகும்போது எண்ணெய் போட்டு வாரிக்கிட்டு போகிற, தலை வாரிக்கிட்டு போகிறதா இருந்தால் அந்த எண்ணெய் போட்டுக்குங்க. இல்லை எங்களுக்கு எண்ணெய் போட்டுக்கிறது பிடிக்காது அப்படின்னா, குளிக்கிறப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே இந்த எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து சுடுதண்ணியில் குளிச்சுக்குங்க. இது நான் போட்டு பார்த்தேன், நல்லா இருக்குது, முடி கொட்டுறதில்லை, அதனால் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இதை செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.